காஷ்மீராக்கு வந்து கூப்பிடும்போது ஒரு சின்ன ஸ்க்ரீன் டெஸ்ட்னு அம்மா சொன்னாங்க. அம்மா சொன்னப்போ வேணாம் வேணாம் நான் வரல இந்த படத்தில், சும்மா ஸ்க்ரீன் டெஸ்ட்டு இதெல்லாம் நீ செய்யலைன்னா ஏன் ஆக்ட் பண்ணும் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதான் ஆக்ட் பண்ண வச்சுனாங்க. ஆங்கர் வாட்டில் அந்த டெம்பிளில் ஷூட் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு புத்திஸ்ட் ரூமில் 6 மணிக்கு ஆங்கர் வாட்டில் போய் அங்கே தான் அந்த புத்திஸ்ட் ரூமில் ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த கிளிசரின் போட்டது. அப்புறம் அந்த ஆங்கர் வாட்டில் வெயில் அடிக்கிற ஒரு இடம் இருந்தது, அந்த செருப்பு இல்லாமே நடக்க சொன்னாங்க. ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கால் எடுத்து பார்த்தா ரொம்ப ரெட்டாக இருந்தது. ஆனால் அந்த சீனை மட்டும் படத்துலேயே போடல. மோக்ஷதா, மேதா, ஸ்ரீயா அந்த 4 பேருமே அந்த படத்தை போய் பார்த்தாங்கல்லாம். அந்த லாஸ்ட் அந்த கடைசி என்னோடய சீன் நயன்தாராவும் நானும் ஒன்றாவே வருவோம், அதில் நல்லா இருந்தேன். காற்று தூய தீபத்தை அவ்வளோ எளிதல் அழைத்து விட முடியாது. கார்த்திகனுக்கு வந்து அந்த நெருப்பில் அப்படி வருவாங்க, நைட்டு அழைச்சிக்கிட்டு அந்த தீப நேரத்தெலாம் பிடிச்சிட்டு வருவாங்க. பிரியாணி எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ட்ராயிங்கு, ஹாபியும் ட்ராயிங் தான், நான் அதை வரைஞ்சிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு டாகி இருக்கு, அது பேர் ஸ்பைஸு, க்யூட்டாக இருக்கும். டோரேமான், சின்சான், அட்டோரி, போக்கேமான், மிக்கி மவுஸ். படிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் படிக்க மாட்டேன். டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் டிவி பார்த்துட்டே இருப்பேன். நான் க்யூட்டாக பேசுவேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.